சென்ற முதலாம் திகதி வரையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஒரு அழைப்பு எங்களுக்கு தொலைபேசி செய்தி ஊடாக கிடைத்தது. 4ஆம் தேதி 10 மணிக்கு அலரி மாளிகையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக இருந்த 225 உறுப்பினர்களோடு இன்றைய அரசியல் இந்த கொரோனா விடயங்கள் இன்றைய அரசு நிலைமைகள் தொடர்பாக தான் சந்தித்து பேச வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். இதை பற்றி நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த எல்லோருடனும் நாங்கள் கலந்துரையாடினோம் தொலைபேசி ஊடாக. அதைவிட கொழும்பிலே திரு சுமந்திரன் அவர்கள், திரு சம்மந்தன் அவர்கள் அங்கே இருந்தவர்களும் எதிரணியிலே இருக்கின்ற கட்சிகளோடு அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தார்கள். முதலில் ஜேபிபி தாங்கள் அதில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். பின்பு சஜித் பிரேமதாசா அவர்கள் கலந்து கொள்ள செய்திகள் இருந்தன, அவரும் கலந்து கொள்வார் என்று பிறகு அவர்களும் ஒரு தெளிவற்ற நிலைமை ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் திட்டவட்டமாக ரணில் விக்ரமசிங்கா அவருடைய கட்சி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலராக லிபராஜ் காரியவாசம் தாங்கள் பங்கு பெற்றுவோம் என்றுதான் செய்தியை கொடுத்து கடிதமாக அனுப்பியிருந்தார்கள். ஆனால் முதல் நாள் மாலையில் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் கொழும்புக்கு அன்று இரவு வந்து சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். மாலையில் நாங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு கிடைத்த செய்தி ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் பிரதமருக்கு ஒரு செய்தி அனுப்பியிருப்பதாகவும் அதன்படி அவர்கள் பங்கு கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்ததாகவும் எங்களுக்கு அந்த செய்தி கிடைத்தது. நாங்கள் எல்லா விடயங்களையும் ஆராய்ந்தோம். எங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருப்பது இந்த கொரோனா வைரஸ் COVID-19 என்ற இந்த தொற்று நோய் உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்களை பறிகொண்டு வருகின்றது. 32 லட்சத்துக்கும் அப்பால் பட்டவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பெரும் வல்லரசு நாடுகளிலேயே இப்பொழுது பார்த்தால் ருஷிய நாட்டிலேயே அது மிக தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இந்த எங்களுடைய மருத்துவ நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் ஜனாதிபதியே அவர்களுக்கு உடனடியாக இந்த ஊரடங்கு சட்டத்தை தளர்த்த வேண்டாம் என்று பல வேண்டுகோள்கள் விடுத்ததை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற மனப்போக்கில் பிரகடனம் செய்யப்பட்ட ஊரடங்கு சட்டத்தை தளர்த்தி அல்லது நிறுத்தி பல அவ்வாறான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த காலம் இது. ஆனால் யாழ்ப்பாணத்திலும் இந்த கொரோனா வைரஸினால் பலர் பாதிப்புக்கு உள்ளாகி சில இடங்களே தனிமைப்படுத்தப்பட்டு அதாவது அது மக்கள் வெளியே பெற முடியாமல் போக முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலைகள் இருந்தன. இலங்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டவர்கள் இறுதியாக சென்ற வாரங்களில் கடற்படையினருக்கு ஆகாயப்படையிலே இருந்த ஒரு சிலருக்கு அதே போல் முல்லைத்தீவு பிரதேசங்களிலும் சில இடங்களிலும் இராணுவத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களும் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு அது பரவிக்கொண்டிருந்ததையும் அதை விட முக்கியமாக கொழும்பு நகர பகுதிகளிலே அதிகமாக ஆயிரக்கணக்கானவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய அளவுக்கு அந்த நோய் பிடித்திருக்கிறது என்று பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டு இருந்ததை நாங்கள் அறிந்திருந்தோம். இந்த நிலைமையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற பல தேவைகள் இருந்தன. நான் நினைக்கிறேன் 2011ஆம் ஆண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய ஆட்சி காலத்தில் போர் முடிந்ததற்கு பின்னர் இனப்பிரச்சனை சம்பந்தமாக 2011ஆம் ஆண்டு முழு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய குழுவோடு இந்த அரசியல் தீர்வுக்காக அரசியல் இனப்பிரச்சனை தீர்வுக்காக நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றோம். இறுதியாக நவம்பர் 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலே அந்த பேச்சுவார்த்தை அரசு தரப்பினரே அந்த குழுவினரே
நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை மேடைக்கு சென்றிருந்த பொழுது அவர்கள் விரானம் தவிர்த்து கொண்ட காலத்துக்கு பின்னர் ஆட்சி அதாவது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அடுத்த 2015 தேர்தலில் ஈடுபட்ட பொழுதும் நாங்கள் 108 அமைப்புகள் எதிர் அணியில் இருந்த கட்சிகள் எல்லாருமாக இணங்கி மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவரை தோற்கடிக்க வேண்டுவதற்காக மைத்ரிபால சிறிசேனா அவர்களை ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தி நாங்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகள் தான் மிக பெரும்பாலும் அவரை வெற்றியடைய வைத்து என்ற அளவுக்கு அந்த வெற்றியை பெற்றிருந்தோம். அப்பொழுது இலங்கை தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கும் முக்கியமாக ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குகின்ற பொழுது மூன்று விடயங்கள் முக்கியமாக அந்த பொது அமைப்புகள் இல்லா 108 அமைப்புகளிலும் பேசப்பட்டு அது இணக்கம் கண்டு பாராளுமன்றத்திலே ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்ட காலம். அதில் ஒன்று ஜனாதிபதி முறையை அதாவது நிறைவேற்று அதிகார முறை ஜனாதிபதி முறை அதை நாங்கள் ஒழிப்பது. இரண்டாவதாக இலங்கையில் இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற பிரேரணையை உருவாக்குவது அந்த திட்டத்தை உருவாக்குவது. மூன்றாவதாக தேர்தல் சட்டங்களிலே திருத்தங்களை கொண்டு வருவது. இதில் முக்கியமாக பாராளுமன்றத்தில் ஏகமனதாக அந்த ஒரு புதிய அரசியலமைப்பில் இந்த மூன்று விடயங்கள் ஆராயப்படுவது உட்பட ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த பிரேரணைகளுக்கான ஸ்டீரிங் காமிட்டி வழிகாட்டு குழு அதைவிட உபகுழுக்கள் நாங்கள் எல்லாம் அதில் அங்கம் வைத்திருக்கின்றோம். திரு சம்பந்தன் அவர்கள் திரு சுமந்தன் அவர்கள் தமிழர்கள் எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே அந்த வழிகாட்டு குழுவிலே தலைமை குழுவிலே இயங்கி வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அந்த பேரணிகள் மிக முக்கியமாக தென்னிலங்கை சிங்கள மாகாண சபை முதலமைச்சர்கள் கூட ஏகமனதாக எங்களுடைய குழுக்களுக்கு முன்னாலும் வழிகாட்டு குழுக்கு முன்னாலும் முழுமையாக அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும், கொடுத்த அதிகாரங்களை திருப்ப பெற முடியக்கூடாது, அந்த ஆளுநர் என்ற அந்த அதிகாரங்களை பகிர்ந்த பொழுது ஆளுநர் என்ற பதவி கூட இருக்கக்கூடாது என்று முதல் முறை வரலாற்றிலே தங்களுடைய கருத்துக்களை அந்த அரசியலமைப்பிலே அவ்வாறான அதிகாரம் பகிரப்பட வேண்டும் என்று அவர்கள் முன்வைத்ததை நாங்கள் நினைவுகூட வேண்டும். இரண்டாவதாக முதல் முறை இந்த நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதானாலும் சரி அல்லது இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுவதாக இருந்தாலும் சரி ஐக்கிய தேசிய கட்சி அவரோடு இணைந்த அமைப்புகளும் முஸ்லீம் கட்சிகள் மலையக தமிழருடைய கட்சிகள் தமிழர் மக்களுடைய கட்சிகள் அதைவிட ஸ்ரீ மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்ததினால் அவருடைய சுதந்திர கட்சி உட்பட வரலாற்றில் முதல் முறை இத்தனை அங்கங்களும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று எல்லோருமே இந்த ஒரு புதிய அரசியலமைப்பை இந்த இனப்பிரச்சனை தீர்வு உட்பட அனைத்து விடயங்களையும் ஒரு அரசியலமைப்பாக ஆக்குவதற்கு தீர்மானம் எடுத்து செயல்பட்ட ஒரு காலமாக இருந்தது. ஆனால் அதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஒரு இனப்பிரச்சனை தீர்வுக்கான முயற்சிகள் தம் தேசிய கூட்டமைப்போடு பேசியிருந்த பொழுதும் அங்கே அனைத்து கட்சிகளுடைய குழு செயல்பட்டிருந்தது. அதில் சிறந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. அதை விட நிபுணர் குழுவினுடைய அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் இறுதியாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அரசு எங்களை ஏமாற்றிவிட்டது. நாங்கள் அதிகமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏமாற்றம் அடைந்த ஒரு சமூகமாக இருந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ் அதாவது இந்த 2020 மார்ச் மாதத்தில் பரவலாக டிசம்பர் மாதத்திலேயே இந்த கொரோனா வைரஸ் பரவலாக சீனாவில் ஆரம்பித்து வல்லரசாக இருக்கின்ற அமெரிக்கா வரையில் இத்தாலி பிரான்ஸ் ஸ்பெயின் அனைத்து நாடுகளிலும் 110 இறுதியாக இது ஒரு பல உயிர்களை பறிகொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்ட நேரத்தில் இலங்கையிலும் அந்த நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்ட நேரத்தில் இதை கட்டுப்படுத்த முடியாமல் தீவிரமடைந்து கொண்ட நேரத்தில்
மைந்த ராஜபக்ச அவர்களிடத்திலே எதிர்க்கட்சியினர் எல்லோருமாக இணைந்து ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள். இந்த கொரோனா வைரஸை நிறுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக உங்களுடைய அரசாங்கத்தோடு உங்களோடு நாங்கள் ஒற்றுமையாக வேறு செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோம். பாராளுமன்றத்தை கூட்டி நீங்கள் இதற்கு தேவையான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். நிதி அதிகாரங்கள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாக ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. தேர்தல் நடைபெற முடியவில்லை கொரோனா வைரஸ் காரணத்தினாலே. அப்படியால் தேர்தல் முதலான நிகழ்ச்சிகளையும் நிதி அதிகாரங்கள் அதற்கு வேண்டிய சட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவும் பாராளுமன்றத்தை கூட்டுங்கள் என்று நாங்கள் ஒன்றிணைந்து வேலை செய்வதற்கு ஆயத்தம். அரசை கவுழ்க்க மாட்டோம், பாராளுமன்றத்தை கூட்டி தீர்மானம் எடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்ததை ஜனாதிபதி நிராகரித்து விட்டார். இந்த சந்தர்ப்பத்தில்தான் மஹிந்தா ராஜபக்ச அவர்கள் ஒரு பிரதமர் என்ற முறையில் அலரி மாளிகையில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த 225 பேரையும் அழைத்து பேச இருக்கிறார் என்ற செய்தி தான் எங்களுக்கு இருந்தது. ஆனால் கடைசி நேரத்திலே பழைய முந்தைய கட்சிகள் அல்லது முக்கியமான கட்சி தலைவர்களாக இருந்த ஒரு சிலரையும் பிக்கு மார்களையும் அங்கே அழைத்திருந்ததை நாங்கள் பார்த்தோம். இந்த நேரத்தில் நாங்கள் ஏனைய எதிர்க்கட்சிகள் இறுதியாக ஐக்கிய தேசிய கட்சியும் போகாத நேரத்தில் நாங்கள் இந்த மாநாட்டுக்கு செல்வதா இல்லையா என்று நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் மட்டுமல்ல கட்சியின் முக்கியத்துவமானவர்கள் பல நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் பொதுமக்களுடைய பிரதிநிதிகளோடும் நாங்கள் ரெண்டு நாள் நாங்கள் அரசை ஆராய்ந்திருக்கின்றோம். எல்லோரும் எங்களிடம் கேட்டுக்கொண்டது இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிடக்கூடாது, எங்களுடைய பிரதேசங்களில் இந்த கொரோனா வைரஸினால் பலவிதமான விளைவுகள், ஒன்று நோய் தீவிரமடைவது, மற்றது இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் பல இடங்கள் கொண்டு வரப்பட்டு பாடசாலைகளில் கூட இராணுவத்தினரை தனிமைப்படுத்த வேண்டிய பாதுகாப்பு இடங்களாக, அப்படி பல மருத்துவமனைகளிலும் அவர்கள் நோயாளிகளை இராணுவத்தினரை தனிமைப்படுத்துவதற்கு கொண்டு வருகிறார்கள். அதைவிட முக்கியமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நாட்டு கூலிகளாக இருப்பவர்கள் பசிப்பட்டினியால் வாடப்போகிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கின்ற நிதி போதாது, அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த யாழ்ப்பாணத்திலேயே இந்த கொரோனா வைரஸ் நோய் பரவி கொண்டிருக்கிறது. அதனபடியால் இவை பற்றி ஒரு முதல் முறை ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நாங்கள் செய்ய அந்த மாநாட்டிலே பங்கு பெற்ற வேண்டும் என்றுதான் எல்லோரும் எங்களுக்கு ஊக்கம் தந்தார்கள். இந்த காரணத்தினால் நாங்கள் ஏனைய கட்சிகள் உரியாக ஐக்கிய தேசிய கட்சியும் இப்பொழுதும் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் சதி பிரேமதாசா சொல்லுகிறார், நீங்கள் பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு விருப்பம் இல்லையானால் நாங்கள் அதை கோராமல் விட்டு விடுகிறோம் என்று இன்றைக்கு செய்து சொல்வதை பார்க்க தெரியும். மறுபடியாக ஒவ்வொரு கட்சிகளும் தாங்கள் எங்களோடு எங்களுடைய இனப்பிரச்சனை சம்மந்தமாகவோ நாங்கள் தேர்தல் காலத்திலே சதி பிரேமதாசா அவர்கள் முக்கியமான சில இணக்கமான எங்களுக்கு தேவையான அரசியலமைப்பில் இனப்பிரச்சனை தீர்வுக்கான பிரேரணைகளை அறிவித்திருந்தது எங்களுக்கு ஒரு பரமாக இருந்தது தான். அதே போல் அரசாங்க தரப்பை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் சரி கொள்கை அறிக்கை பாராளுமன்றத்தில் வாசித்த பொழுதிலும் கூட இந்த நாட்டிலே மிக முக்கியமாக சர்வதேச ரீதியாக ஐநா மனிதரை பேரவையில்தான் தீர்மானம் எடுக்கப்பட்டு இந்த நாட்டில் மிகவும் முக்கிய ஒரு பிரச்சனையாக இருந்த லட்சக்கணக்கான உயிர்களை பறிகொண்ட ஒரு இனப்பிரச்சனையை பற்றி அவர் அறிவிக்கவே இல்லை என்பது எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றோம், அந்த அறிக்கையை எதிர்த்திருக்கின்றோம். இருந்தாலும் இப்பொழுது உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பினால் அவர்கள் ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நாட்டில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற அரசை பாதுகாத்து கொண்டு மக்களை பாதுகாக்கின்ற வழிமுறைகளை ஆராய்கின்ற நேரத்தில் இந்த நேரத்திலும் எங்களை அதாவது இப்பொழுது நாங்கள் விமர்சனங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை பற்றி நாங்கள் என்ன விமர்சனம் என்று நாங்கள் பதிலளிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆனால் மிக பெரும்பாலான மக்களும் எங்களுடைய பிரதிநிதிகளாக இருப்பவர்களும் நாங்கள் கண்டிப்பாக பேச வேண்டும் என்று எங்களை வற்புறுத்திய காரணத்தினாலும் நான் மிக தெளிவாக இருந்தேன். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த அரசு தலைவருடைய பிரதமர் அமைச்சருடைய அழைப்பை நாங்கள் ஏற்று அங்கு சென்று எங்களுடைய
எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற நிலைமைகளை பற்றி, இந்த வைரஸ் வைரஸை கட்டுப்படுத்துகின்றதற்கான நடைமுறைகளை பற்றி, அல்லது எங்களுடைய மக்கள் உணவின்றி மருத்துவமின்றி படுகின்ற துன்புறுத்தல்களை பற்றி நாங்கள் பேசாமல் விடுவது மனிதவாயமான ரீதியாக மட்டுமல்ல, ஒரு மக்களுடைய பிரதிநிதிகள் என்று இருப்பவர்கள் தங்களுடைய கடமையை செய்வது வந்து நாங்கள் தவறிவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த மாகாணத்திலே கலந்து கொண்டோம். கலந்து கொண்டதுக்கு பிறகு வேறு எதையும் செய்யாத பலர் தேர்தலில் கட்சியை போட்டியிடுவதற்கு ஆயத்தப்படுத்தியிருந்தவர்கள் இப்பொழுது நாங்கள் சென்றது பிள்ளை அல்லது ஏதோ இரகசிய உடன்பாடு இருக்கிறதெல்லாம் தாறுமாறமாக விமர்சித்ததை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஏனென்றால் இது எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டிருந்த இந்த வரலாற்றில் 60-70 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த எங்களுடைய இனப்பிரச்சனை மீது எங்கள் மக்களோடு பல போராட்டங்களை நடத்தி இந்த போர்க்காலத்திலும் நாங்கள் செயல்பட்டு விடுதலை புலிகளை கூட நாங்கள் அவர்களுடன் தான் பேசுகின்ற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முக்கியத்துவமாக தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்ட காலத்தில் செயல்பட்டு வந்த எங்களுக்கு இந்த பிரச்சனை மீது ஒரு பொறுப்பு வாய்ந்த அர்த்தமுள்ள இந்த நேரத்தில் நாங்கள் எதை கடமையாக செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக நாங்கள் அந்த முயற்சியிலே கலந்து கொண்டோம். இப்பொழுது அதை மிக பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதோ வரவேற்பு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், முதலாவதாக 4ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களும் அவருடைய அமைச்சர்களும் மதகுருமாரும் ஒரே கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தவர் சிலரும் எதிர்த்தரப்பில் இருந்து நாங்கள் எங்களை எதிர்த்தரப்பினர் என்று எல்லோரும் சேர்த்து பேச விடவில்லை. எங்களுக்கு தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அதாவது இந்த வைரஸ் நோய் பரவுவது நிலைமையில் கூட எங்களுக்கு ஒரு கடப்பாடு, எங்களுக்கு ஒரு பொறுப்பு கடமை இருந்தது. நாங்கள் இந்த பிரச்சனையை ஏற்கனவே நாங்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்தே ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தோம் அரசுக்கு. நாங்கள் உங்களை தோற்கடிக்க மாட்டோம், உங்களுக்கு பூரண ஆதரவு தருவோம், தேவையான நிதியை நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருப்போம், பாராளுமன்றத்தை கூட்டுங்கள் என்று இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அரசோடு பங்கு கொண்டு செயல்படுவதற்கு ஆயத்தமானவர்களாக இருந்தவர்கள் அந்த மனப்பான்மையோடு ஏனைய கட்சிகள் வேறு வேறு தங்கள் தங்களுக்கு பொருத்தமான காரணங்களுக்காக வராமல்விட்டாலும் பொதுவாக எங்களுக்கும் அந்த சஞ்சலம் இருந்தது தான். ஆனால் நாங்கள் எடுத்த தீர்மானம் கண்டிப்பாக நாங்கள் சென்று அதில் பங்கு பெற வேண்டும் என்று முதல் 4ஆம் தேதி காலையிலே ஜனாதிபதி அவர்கள் பேசியதற்கு பிறகு ஏனையவர்கள் சில அமைச்சர்கள் ஆயிருந்தவர்கள் சிலர் பேசியதை விட மிக முக்கியமாக பல மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்திருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் தங்கள் தங்கள் மாவட்டங்களில் உள்ள நிலைமைகள், இந்த கொரோனா வைரஸினால் பாதிப்படைந்த மக்கள் அவர்களுக்கு உணவு பற்றாக்குறையாக இருக்கிறது, கொடுக்கின்ற பணம் 5000 ரூபாய் போதாமல் இருக்கின்றது, பலருக்கு கொடுக்கப்படாமல் இருக்கின்றது, அதைவிட வாழ்வாதாரம் இல்லாமல் வேலையற்றவர்களாக இருப்பவர்கள், வேலையை இழந்து போனவர்களுக்கு எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்றும் தங்களுடைய பிரதேசங்களில் இராணுவத்தினுடைய தலையீடுகள் தடைகள் பல அதிகமாக இருக்குது என்றும் தங்கள் தங்கள் பிரதேசங்களிலே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எடுத்து சொன்னார்கள். அப்பொழுது திரு சம்பந்தன் அவர்கள், நாங்கள் ஒரு அறிக்கையை ஏற்கனவே தயாரித்திருந்தோம், எதிர்கட்சிகளோடு நாங்கள் சேர்ந்து கையொப்பமிட்ட அந்த விடயங்களையும் அது குறிப்பிடப்பட்ட விடயங்களையும் பாராளுமன்றத்தை கட்டாயமாக நீங்கள் கூட்டி தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பதையும் அத்தோடு நீண்ட காலமாக தீர்க்கப்படாத இனப்பிரச்சனை தொடர்பிலே ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த இனப்பிரச்சனைக்கும் தீர்வு காணுவதை நீங்கள் தவிர்க்கக்கூடாது, அதில் நாங்கள் ஒத்துழைத்து பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று அந்த அறிக்கையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்களை கொண்ட அந்த அறிக்கையை இந்த பேச்சு முதலாவது கட்ட பேச்சுக்கள் முடிந்ததற்கு பொழுது திரு மஹிந்த ராஜபக்ச இருந்த மேசைக்கு திரு சம்பந்தன் அவர் அதை கொண்டு சென்று கையளித்தார். அப்பொழுது அவர் விடுத்த வேண்டுகோள், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள், அவர்கள் உங்களோடு சந்தித்து மேலும் தேவை அவசியமான பல பிரச்சனைகளை பற்றி பேச விரும்புகிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர் அன்று மாலையே 5:30 மணிக்கு தனது இல்லத்துக்கு வருமாறு அழைத்து ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அந்த பேச்சுவார்த்தையிலே அந்த கடிதத்தில் அவர் கையளித்த திரு சம்பந்தன் அவர்கள் கையளித்த அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட விடயங்களை மீண்டும் வற்புறுத்தி
இன பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இப்பொழுது கொரோனா வைரஸை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அது ஒரு ஆண்டு கூட எடுக்கும் என்று அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ரம்ஸ் அறிவித்திருக்கின்றார். அதன்படியால் நீங்கள் தேர்தலை இந்த சூழலில் நடத்த முடியாது, அது நீண்ட காலத்தை எடுக்கப் போகிறது என்று அவர் வற்புறுத்தி குறிப்பிட்டார். அதை விட இனப்பிரச்சனைக்கான தீர்வை வற்புறுத்தி மீண்டும் வற்புறுத்தி சொன்னார். அதை விட அவருடைய அந்த உரைக்கு பிறகு நான் பல விடயங்களை பேசுவதற்கு நான் முயற்சித்திருந்தேன். அதிலே மிகவும் முக்கியமாக அந்த கூட்டத்திலே அவருடைய வீட்டில் நடைபெற்ற கூட்டத்திலே ஜியர் பீரிஸ் அவர்கள் அவர் திரு சம்பந்தன் அவர்களுடைய இந்த இனப்பிரச்சனை தீர்வையொட்டி நாங்கள் தொடர்ந்து பேசலாம், பேசி நாங்கள் முடிவுகளுக்கு வரலாம் என்று மட்டும் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் வசல் ராஜபக்சே அவருக்கு நான் இளமை காலம் முதல் நாங்கள் பல பொது நிகழ்ச்சிகளில் பலஸ்தீன் போராட்டம், பாக்தாத், ஈராக்கினுடைய சதாம் ஹுசேனுடைய போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் அந்த குழுக்களில் எல்லாம் அங்கம் வைத்து நாங்கள் செயல்பட்டவர்கள். அவர் நான் சற்று அந்த கூட்டம் தொடங்குவதற்கு கிட்டத்தான் நான் வந்திருந்தேன். எனக்கு தனியான ஒரு சம்பந்தம் அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு கதிரை இப்போ போடப்பட்டிருந்தது, மற்ற எல்லாரும் அவங்க அமைந்திருந்தார்கள். திரு பசல் ராஜபக்சா நீண்ட காலம் நான் சந்தித்திருக்கவில்லை. நாங்கள் மொத்தமாக 2011 ஜனாதிபதியாக இருந்த ராஜபக்சா அவர்கள் ஒரு சந்தித்து பேசுகிற காலத்தை தவிர விட இப்பொழுதுதான் நாங்கள் முதன்முறை அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு, பசல் ராஜபக்சாவை சந்திக்கின்ற வாய்ப்பு, மற்றது ஜிஎல் பீரிஸ் அவர்களும் அங்கே இருக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அதே நேரத்தில் இடைக்காலத்தில் உதாரணமாக இந்த வைரஸ் வந்த பொழுது இங்கே பல அரசாங்க ஊழியர்கள் உட்பட வேலையற்றவர்கள், பசிபட்டினியால் வாடுபவர்கள், அவர்களுக்கு அந்த நிதி இல்லை, அவர்களுக்கு உணவு பண்டங்களை கொடுப்பதற்கு நிதி இல்லை என்று ஆளுநரோடு நான் பேசிய பொழுது எனக்கு தெரிவித்திருந்தார். அப்போ அதை நான் நினைவூட்டி நான் ராஜபக்சாவுடைய 27ஆம் தேதி தொலைபேசி ஊடாக பேசி இங்கே இந்த மக்களுக்கு உதவுவதற்கு நிதி இல்லை என்று ஆளுநரே சொல்லியிருக்கின்றார், நீங்கள் தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று நான் அவரிடம் வேண்டுகோள் விடுத்தது பகிரங்கமாக செய்தியாக இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். 28ஆம் தேதி கட்சியுடைய தலைவர்களுடைய கூட்டம் இருக்கிறது, நான் அங்கே கூடி இதற்கான முடிவுகளை தெரிவிப்பேன் என்றும் சொல்லியிருந்தார். அதுக்கு பின்னர் நாங்கள் அதுக்கு பிறகும் ஒரு கட்சி தலைவர்களுடைய கூட்டம் இடம்பெற்றது இந்த கொரோனா வைரஸையும் தொடர்பான விடயங்களை பேசுவதற்காக. அதனால் இதை நாங்கள் ஏதோ முதல் முறை பேசுகின்றோம் என்றோ அவசரப்பட்டு பூண்டோம் என்றோ சென்று விட்டோம் என்றோ விமர்சிப்பதெல்லாம் தேவையற்ற, பொருத்தமற்ற, ஒரு பொறாமைத்தனமான, ஒரு அரசியல் இலக்கற்றவர்களுடைய சில கருத்துக்களுக்கு நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியதில்லை. ஆனபடியால் முதல் முறை திரு பசல் ராஜபக்சே அவர்களையும் சந்தித்து விட்டு முன்னாலே இருந்து எனக்கு அவர் வரவேற்பு தெரிவித்திருந்தார். அப்பொழுது திரு சம்பந்தன் அவர்கள் பேசியதுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 விடயங்கள் அவர்களுடன் பேச வேண்டும். நான் நீண்ட காலத்துக்கு பிறகு அவசரமான முக்கியமான பிரச்சனைகளை பேச வேண்டியிருந்தது. அப்பொழுது பசல் ராஜபக்சாவை பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் நீண்டகால நண்பர், நீங்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் தான் எங்களுடைய வரிவடக்கு பிரதேசத்திலே ஒரு பகுதி நிலம் ஹை செக்யூரிட்டி சோன், அதாவது பாதுகாப்பு வலயமாக பிரகப்படுத்தப்படுது, இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் என்னை கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு விழாவாக அந்த கூட்டத்திற்கு நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்று ஒரு பகுதி நிலங்கள் விடுவிக்கப்பட்டதை நினைவூட்டி இப்பொழுது 75 விதமான நிலங்கள் விடுவிக்கப்பட்டு விட்டன. ஆனால் இன்னும் 25 விதமான நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை. நீங்கள் இப்பொழுது சொல்லுகிறீர்கள் இந்த கொரோனா வைரஸ்னாலே வெளியிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய உணவு பண்டங்கள் அதற்கு நிதி இல்லை, நிதி தரவில்லை, உலக நாடுகள் சோதரங்களும் கூட தரவில்லை என்றெல்லாம் குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய நிலங்கள் வேளாண்மை செய்கின்ற விவசாயம் செய்கின்ற நிலங்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன. இன்னும் வரிவடக்கில் மட்டுமல்ல, கிளிநொச்சியில், வனை பிரதேசங்களில், எங்களுடைய பிரதேசங்களில் எல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன. அது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் என்பதால் நான் உங்களிடம் இப்போ சொல்லுகின்றேன். அதன்படியால் 2000 குடும்பங்கள் எங்களுடைய வழிவடக்கிலே, அதை விட நாயிரட்டி துறைமுகம் திறக்கப்பட்டு விட்டது. ஆனால் அங்கே மீன்பிடிக்கு பயன்படுத்த வேண்டிய மீனவர்கள் 539 குடும்பங்கள் 30 ஆண்டுகளாகிவிட்டது, இவர்கள் இன்னும் விடுபடவில்லை. அதனுடையால் விவசாயம் செய்வதற்கு அந்த பகிரங்கமாக நடந்த கூட்டத்திலே கூட திரு சார்ஸ் நிர்மலாதன், ஸ்ரீதரன் போன்றவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார்கள். எங்களுடைய பிரதேசங்களில் இராணுவம் அதிகமாக சோதனை எடுக்கின்ற விடயங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். அதைத்தான் அவர்கள் திரும்பவும் அங்கே சொல்லியிருந்தார்கள். நான் அதற்கு மேலாக நான் சொல்லிய விடயங்கள்
இந்த நிலங்களை விட வேண்டும், எங்களுடைய மக்கள் விவசாயம் செய்ய வேண்டும், எங்கள் மக்கள் முழுமையாக மீன் பிடிக்க வேண்டும், அவர்கள் பிடிக்கின்ற மீன்களோ இந்த விவசாய பண்டங்களோ பிடிக்க முடியாமல் இருக்கின்றது. குளிர் அறைகள் கூட எங்கள் இந்த பிறகு கிடையாது. ஆனபடியால் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுடைய நிலங்கள் பிடிக்கப்பட்டு அவர்கள் அந்த பிரதேசங்களுக்கு குடியேற வேண்டும். ஓரளவுக்கு குடியேறிய இடங்களில் வீடுகள் கட்டி கொடுக்கப்படுவதற்கு இருந்தாலும் அவர்கள் என்னை விசாரித்தார்கள், அந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்படவில்லை என்றால் அது அதாவது மேல்குடியேற்ற அமைச்சா அல்லது வீடு கட்டுகின்ற வீடுகள் நிர்மாணிக்கின்ற அமைச்சா என்று அது ரெண்டு அமைச்சினாலுமே அது முன்னெடுக்கப்பட்டது. நிலங்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது மக்கள் அங்கே வந்து தங்களுடைய வீடுகளுக்கு போகலாம் என்று தங்கியிருக்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த வீடுகள் கட்டப்பட முடியாமல் இருக்கின்றது, அபிவிருத்தி செய்ய முடியாமல் இருக்கின்றது. உள்கட்டமைப்பு வீரர்களுக்கு பல கோடி ரூபாய்கள் தேவை என்று நாங்கள் சென்று அரசாங்கத்தில் கேட்டிருக்கின்றோம். பல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை அந்த மக்கள் நிலங்கள் வேளாண்மை நிலத்துக்கு போக முடியவில்லை, மீன்பிடிக்கின்ற நிலங்களுக்கு போக முடியவில்லை. நீங்கள் எங்களை போய் அபிவிருத்தி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றீர்கள். அப்படியால் நிதி மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. பசிபட்டினியை போக்குவதற்கு மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு வந்து அந்த விவசாயத்தை செய்வதற்கு தங்கள் தொழிலை செய்வதற்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வடக்கு கிழக்கு முழுவதும் அது அமைய முக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஏனைய பாராளுமன்றத்தினரும் அப்பொழுது வற்புறுத்தி கூறியிருந்தார்கள். தாங்கள் அதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று மதிப்பீடு செய்ய இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதைவிட நாங்கள் மிகவும் முக்கியமாக குறிப்பிட்ட விடயம், நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்ட விடயம், இந்த முதலாவதாக நான் குறித்த விடம், இந்த நிலப்பிரச்சனைக்கு முதல் நான் குறிப்பிட்ட விடயம் காணிகளை விடுவிக்க வேண்டிய வற்புறுத்திய விட, நான் நீங்கள் இப்பொழுது வெசாக் தினத்துக்காக விடுமுறைக்காக கைதிகளாக இருப்பவர்களை நீங்கள் விடுவிக்க முயற்சி எடுக்கின்றீர்கள். 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. குற்றம் உழைத்தவர்கள், குற்றம் உழைக்காதவர்கள், நீதிமன்றத்தில் வழக்கிருக்கின்றவர்கள் என்று நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் எத்தனையோ முறை நாங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதைவிட நாங்கள் விரும்பாத பல விடயங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. சில முக்கியமான குற்றம் உழைத்தவர்களுக்கு கூட நீங்கள் மன்னிப்பு அளித்து விட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் நேரடியாக அவரிடம் சொன்னோம். ஆனபடியால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல எண்ணமாக நீங்கள் இந்த கொரோனா வைரஸ் அவர்கள் அந்த சிறைகளுக்குள்ளே இருந்த பொழுது கூட அதனால் பாதிப்பவர்களுக்கு வரலாம். அப்படியான காரணங்களை வைத்து ஏனைய கைதிகளை விடுவிப்பதற்கு எடுக்கிற நடவடிக்கைகளைப் போல இந்த கைதிகளை நீங்கள் கட்டாயமாக விடுவிக்க வேண்டும் என்று நான் அவர்களிடம் அந்த பிரிய முதலாவது மிகவும் அந்த பிரியனை நான் சொன்ன பொழுது இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், என்னென்ன அடிப்படையில் இருக்கிறார்கள் இன்னும் என்று திரு சுமந்திரனை பார்த்து கேள்வி எழுப்பியிருந்தார். அவர் அதற்கு பதிலளித்து இருந்தார். 76 பேர் இப்பொழுது இருக்கிறார்கள். ஏற்கனவே சிலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிடிஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டு கீழ் போடப்பட்ட வழக்குகளும் அதற்கு கைது செய்யப்பட்டவர்கள் இருக்கார் என்று அவரும் ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். அதனால் நான் சொன்ன இந்த கருத்தை தான் எனக்கு பிரதமர் பதிலளித்தார். தாங்கள் விரைவிலே இந்த விடயத்தை ஜனாதிபதியோடும் கதைத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை தாங்கள் எடுப்போம் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஒதுக்குகின்ற நிதிகள் இந்த சமுத்தி பதிவு செய்யப்பட்ட காலத்தில் அது முறையாக பதிவு செய்யப்பட்டது என்று பல விமர்சனங்கள், அது அப்படி செய்யப்படவில்லை, பல விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், வசதி உள்ளவர்கள் வசதியை பெறுகிறார்கள். இப்பொழுது பதிவு செய்யப்பட்டவர்களுக்கும் நீங்கள் சமுத்தி அடிப்படையிலே பதிவு செய்யப்பட்டவர்கள் அல்லாதவர்களுக்கும் உதவி செய்ய குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய கூலி தொழிலாளர்களாக இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் வேலையும் இல்லை, வீடுகள் கட்டப்படாத காரணத்தினால் தொழிலாளர்களாக கட்ட தொழிலாளர்களாக இருப்பவர்கள் மட்டுமல்ல, அதைவிட இந்த சமுத்தி பெறுவதற்கு காத்திருப்பவர்கள் பதியப்பட்டவர்கள் அப்படியே சமுத்தியிலேயே பதியப்படாத லட்சக்கணக்கான மக்கள் எங்களுடைய குறிப்பாக போர்னாலே பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் அவர்கள் எந்த உதவியும் பெறாமல் இருக்கிறார்கள். நாங்கள் சில உதவிகளை செய்கிறது போதாது. ஆனபடியால் முக்கியமாக இந்த பரம் பொருள் கூட்டு தாபனத்திலே அங்கம் ஊழியர்களாக இருப்பவர்கள், கல் இறக்குகின்றவர்கள் அதை விற்பனை செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். மிகவும் கஷ்டமாயில மேலே அவர்கள் அந்த தொழிலை செய்கிறார்கள். அவர்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். அதைவிட மிக முக்கியமாக நாங்கள் சென்ற பாராளுமன்ற காலத்திலே இந்த எக்ஸ்காம்பாட்டன்ஸ் என்று சொல்லுகின்ற போராளிகள், புனர்வாழ்வு பெற்றவர்கள், அவர்களுக்கு ஒரு தொகுதி நிதி ஒதுக்கி சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன. 17ஆம் 18ஆம் ஆண்டு வருகிற திட்டத்திலே அதை அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாகவும் பயிற்சி அளிப்பதாகவும் சொன்னால் அது முறையாக செயல்பட்டிருக்கவில்லை. அதைவிட மிக முக்கியமாக 90,000 இந்த போர்னாலே பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள்
அவர்களுக்கு வருவாயோ அல்லது வாழ்வாதாரமோ குழந்தைகள் பிள்ளைகள் அவர்களை கல்வி கற்பிப்பதற்கோ வசதியாற்றவர்களாக பொருளா உணவு போதியளவு சத்துள்ள உணவு உண்ண முடியாமல் இருக்கின்ற மக்கள் ஆயிரக்கணக்காக 90,000 குடும்பங்கள் அப்படியும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும். அதைவிட நாங்கள் இங்கே வருகின்ற பொழுது என்னிடம் இந்த இசைத்துறையைச் சேர்ந்தவர்கள் ஆர்டிஸ்ட் அவர்கள் அதெல்லாம் அந்த ஆங்கில பதங்கள்லாம் நான் பார்த்து ஆங்கிலத்தில் தான் அதை சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர்கள் நாதஸ்வரம் வாசிப்பவர்கள், மேளம் வாசிப்பவர்கள், எங்களுடைய பிரதேசத்திலே அப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கும் ஒரு உதவியும் கிடைக்கவில்லை என்று முறையிட்டார்கள். விழாக்களும் இல்லை, கோவில்களுடைய நிகழ்ச்சிகளும் கூட நாங்கள் பங்கேற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றோம் என்று அப்படி பல இந்த சிகாலங்கரிப்பாளர்களை பற்றியெல்லாம் எங்களுடைய மற்ற உறுப்பினர்களும் அதை இடையில் எடுத்து சொன்னார்கள். அப்படி நாங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 10 விடயங்கள், 9 விடயங்கள் நாங்கள் அந்த கூட்டத்திலே நான் சொன்ன விடயங்கள் இருந்தால் நாங்கள் அந்த பொது ஏனைய உறுப்பினர்கள் பேசிய அந்த பொது நிகழ்ச்சியில் நாங்கள் பேசவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் முக்கியமான விடயங்கள் பேச வேண்டும் என்ற இடத்திலே தான் நாங்கள் இந்த விடயங்களை ஒப்படைத்தோம். இந்த விடயங்களை எல்லாம் வா எஃபெக்ட் உமன்ஸ் அதெல்லாம் இந்த விடய மற்றது இந்த பாடசாலைகள் இராணுவத்தினாலே தனிமைப்படுத்துவதற்காக இராணுவ வீரர்கள் அந்த பாடசாலைகளை எடுப்பதற்கு மருத்துவமனைகளை சிலவற்றை எடுப்பதற்கு ஆயத்தப்பட்டிருந்தார்கள். அதை ஒருவர் பாராளுமன்ற மற்றும் அதை குறிப்பிட்டிருந்தார்கள். அதை நீங்கள் மக்கள் குடியிருக்கின்ற நெருங்கி வாழ்கின்ற இடங்களில் அந்த பாடசாலைகளை எடுக்க வேண்டாம். அங்கே அவர்கள் இந்த தனிமைப்படுத்தலுக்காக கொண்டு வருகின்ற பொழுது அங்கே அண்டி வாழ்கின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் நிச்சயமாக தொற்று நோய்க்கு உள்ளாகவார்கள். இதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று முக்கியமாக இந்த விடயங்கள் மிக அவதானமாக இடையிலே தலையிட்டு சில விளக்கங்களை கேட்டு ஒரு முதன்முறை ஒரு சந்திப்பு நடந்திருக்கின்றது. என்னிடம் பத்திரிகையாளர்கள் இரவு நான் வீட்டுக்கு வந்தபொழுது சுமந்திரன் அவர்கள், திரு செல்வம் அடைக்கல் அவர்கள் பேட்டிகள் கொடுத்திருக்கின்றார்கள். எல்லா விடயங்களையும் அவர்கள் சொல்லியிருக்கார் என்று நான் சரியாக கேட்கவில்லை. ஆனால் பத்திரிகையாளர் மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்டிருந்தார்கள், இந்த சந்திப்பு உங்களுக்கு எவ்வாறு அமைந்தது, நீங்கள் இப்போ சந்திப்பிலே திருப்தி அடைகிறீர்களா என்று எல்லாம் நீங்களும் கேட்கக்கூடும் என்னிடம் வினவினார்கள். நான் சொன்னேன், நாங்கள் 11 ஆண்டுக்கு பிறகு அதுவும் ஒரு பாரதூரமான ஒரு தொற்று நோய் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு இலங்கையிலும் அது இன்றைக்கு விருத்தியடைந்து கொண்டிருக்க தீவிரமடைந்து கொண்டிருக்கின்ற காலம். இந்த காலத்தில் இருக்கின்ற சம்பவங்களை நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் இப்பொழுதும் அந்த மக்கள் எங்களை நம்பி இருக்கின்றார்கள். இனப்பிரச்சனை தீர்வு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை உச்சரிக்காத ஒரு அரசு பிரதிநிதிகளோடு நாங்கள் பேச வேண்டியவர்களாக ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் சென்றோம். அதைவிட கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் அவர்கள் என்னென்ன அடிப்படைகளில் உள்ளவர்கள், கூலி தொழிலாளர்கள், வேறையற்றவர்கள், இளைஞர்கள், வேறையற்றவர்கள், பரம் கொடுத்தாப்புல பரம்பொருள் கொடுத்தாவதை சேர்ந்தவர்கள், மற்றது சிகையரங்கரைப்பாளர்கள், போர்னாலே பாதிக்கப்பட்ட பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்கள், போரிலே ஈடுபட்ட போராளிகள் பெண்கள் ஆண்கள் இவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்ன பொழுது அவர்கள் திரு பசில் ராஜபக்சா நான் சொல்லுகின்ற ஒவ்வொன்றையும் குறிப்பு எடுத்துக் கொண்டதை நான் எனக்கு திரும்ப காட்டினார். அப்படி முதல் முறை நீண்ட காலத்துக்கு பிறகு 11 ஆண்டுக்கு பிறகு இப்பொழுதுதான் இந்த ஒரு மோசமான வைரஸ் தொற்று நோயினால் உயிர்களை பறிகொடுத்து கொண்டிருக்கிற நேரத்திலே அழைக்கப்பட்ட இந்த கூட்டத்துக்கு எங்களுடைய மக்கள் போர்னாலே பாதிக்கப்பட்டு கலவரங்களாலே பாதிக்கப்பட்டு எத்தனையோ அநீதிகளை அனுபவித்தவர்கள், நாங்களும் இந்த பேச்சுவார்த்தைகள் இனப்பிரச்சனை இதுவிலே எத்தனையோ அனுபவங்களை கொண்டவர்கள், ஏமாற்றமடைந்தவர்கள், அரசாங்கங்கள் எங்களை ஏமாற்றியிருக்கின்றன. ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை சொல்ல தவறினால் அது எங்களுடைய தவறாக இருக்க முடியும், ஒரு வரலாற்று தவறாக இருக்க முடியும். வேறு யார் வந்தால் என்ன, வராது விட்டால் என்ன, தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய நீண்ட கால தலைமைத்துவத்தை கொண்டிருந்த எங்களுடைய கட்சியின் பாராளுமன்ற பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் அவர் எல்லோருடைய சம்மதத்தோடும் அதைவிட வேறு முக்கியமான பிரமுகர்கள் இந்த விடயங்களில் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் எல்லோரோடும் நாங்கள் கலந்து ஆலோசித்து நாங்கள் தீர்மானம் எடுத்தபடி அங்கே சென்று எங்களுக்கு தனியாகவும் சந்திப்பதற்கு மகிந்த ராஜபக்சா முன்பு சந்திப்பதற்கே சந்தர்ப்பம் இல்லாமல் இருப்பது, அவர்களை வராமல் எங்களை விட்டு தாங்கள் போன சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. முதல் முறை
பகிரங்கமாக ஒரு கூட்டத்திலும் நாங்கள் எங்களுடைய பிரதிநிதி எல்லாரும் பேசியிருக்கின்றார்கள். தங்களுடைய மாவட்ட கருத்துக்களை பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கின்றார்கள். அதைவிட நாங்கள் அதே அணியினர் கிட்டத்தட்ட 10 பேர் வரையில் நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக, அதுவும் தனியாக மஹிந்த ராஜபக்சே பிரதமர் மட்டுமல்ல ஒரு பிரதமர் என்ற முறையிலும், இது ஜனாதிபதிக்கு தெரியாமல் இருக்க முடியாது, தெரிந்துதான் இந்த விடயங்கள் நடக்கின்றன தான் நாங்கள் நினைக்கிறோம், அதாவது அல்லது தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றன. மஹிந்த ராஜபக்சே இந்த கொரோனா வைரஸ் தொடர்பான நிகழ்ச்சியினரில் முக்கியத்துவம் வகிக்கின்ற ஒருவர். அதைவிட முன்பு அரசியலமைப்பு விடயங்களில் பங்கு பற்றிய டிஎல் பீரிஸ் என்னோட பேச்சுவார்த்தை இடப்பட்ட ஒருவர் அங்கே வந்திருந்த பொழுது அதை நாங்கள் தாசீனமாக திருப்தியை அளிக்கவில்லை என்ற மட்டும் விட்டுவிட்டு நாங்கள் அதை குறை சொல்லுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக கருதுகிறோம். ஒரு எங்களுடைய நல்லெண்ணத்தை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதைவிட அனைத்து எதிர்கட்சிகளின் சார்பிலும் எங்களுடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். பாராளுமன்றத்தை கூட்டமாட்டோம் என்று சொன்னதால் அதை நாங்கள் வற்புறுத்தி சொல்லியிருக்கின்றோம். எங்களுக்கு அந்த கிடைத்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தை கூட்டி இந்த வைரஸ் மற்ற நாடுகளிலே இப்பொழுது வேறு சட்டங்கள் அங்கே இருந்தது கிடையாது, இது இப்போதான் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு வருத்தமாக நோயாக பரவி இருக்கின்றது. அது தொடர்பாக சட்டங்களோ நிதி தேவைப்பட்ட பொழுது அதை எப்படி எவ்வளவு தீர்மானிக்க வேண்டும், அதை எப்படி பயன்படுத்துவது என்ற ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களையும், அத்தோடு முக்கியமாக நாங்கள் எங்களுடைய கடிதம் இல்லை நான் பகிரங்கமாக வந்திருக்கின்றது திரு சம்பந்தன் அவர்கள் தமிழிசை கட்சி சார்பிலே தலைவராக இருக்கின்ற நான், டெலோ இயக்கத்தைச் சேர்ந்த அடைக்கல்நாதன் அவர்கள், சித்தார்த்தன் அவர்கள் புளோட் இயக்கத்தினுடைய தலைவர், எல்லோரும் அந்த சம்மதம் தந்து அவர்களுடைய கையொப்பங்களுடன் நாங்கள் அந்த கடிதத்தை கொடுத்திருக்கின்றோம். இது ஒரு நல்லெண்ணமாக மட்டுமல்ல, நீண்ட 11ஆம் ஆண்டுக்கு பின்பு ஒரு அதாவது பிரதமர் அவர்கள் மஹிந்த ராஜபக்சே அவர்கள், நாங்கள் ஏற்கனவே நடந்த எல்லா அனுபவங்களையும் தெரிந்து கொண்டு இப்பொழுது அந்த அழைப்பை நாங்கள் ஏற்று எங்களுடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை இந்த கொரோனா வைரஸ் என்ற இந்த கொடிய உயிர்கொல்லி நோய் பரவி இந்த நேரத்தில் விடுக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் ஏற்றிச் சென்ற பொழுது அவர்களும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எங்களை தனியே சந்தித்து பேசுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்று. ஆனால் அன்று மாலையே பேசி எங்களுடைய சொன்ன விடயங்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்து அதற்கு ஓரளவுக்கு பதில் சொல்லி இருந்தாலும், நாங்கள் முதலில் நாங்கள் திருப்தி அடைய வேண்டும், ஆனால் நாங்கள் அதை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று நாங்கள் சொல்லவில்லை. என்னோட பத்திரிகையாளர் கேட்டார்கள் மக்கள் இதனால் திருப்தி அடைந்திருக்கிறார்களா என்று. நான் சொன்னேன் மக்கள் திருப்தி அடைவார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. நாங்களும் இந்த பேச்சுவார்த்தையோடு இவ்வளவு காலத்திலும் அனுபவப்பட்டவர்கள், நாங்கள் திருப்தி அடைந்து விட்டோம் என்று இல்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பொறுப்பை சுமத்தி இருக்கின்றோம் அரசாங்க தரப்பிலே. எங்களுடைய தேவைகள் நாங்கள் எதிர்பார்ப்பது எதிர்காலத்தில் நடைபெற வேண்டிய விடயங்களை நாங்கள் பிரேரித்திருக்கின்றோம். எதிர்கட்சியினர் சேர்ந்து கையெழுத்து வைத்து ஒப்படைத்த விடயத்தை நாங்கள் வற்புறுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக உலகமே இனிமேல் இனத்தினுடைய இந்த பிரச்சனை ஐநா மனித உரிமை பேரவை உடைய தீர்மானங்கள் இனிமேல் அதுக்கு எவ்வாறு அது அணுகப்பட போகிறது, உலகம் இனிமேல் எவ்வளவு தன்னுடைய நாட்டு பிரச்சனைகள் தன்னுடைய நாட்டில் முன்ன கட்டி எழுப்புவதில் அல்லது பொது தீர்மானங்கள் ஐநா மனித உரிமை பேரவை ஐநா சபை மற்றது பொது சுகாதார அமைப்புகள் இவைகள் தங்கள் தங்கள் நாட்டினுடைய தங்களுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்பதில்தான் முக்கியமான அக்கறை செலுத்துபவர்களாக, எவ்வளவு தூரம் எங்களுடைய இனப்பிரச்சனையில் அவர்கள் தலையிடுவார்கள் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதுக்காக நாங்கள் முயற்சிக்காமல் விடக்கூடாது, முயற்சிக்க வேண்டும் கட்டாயமாக. அதே நேரத்தில் இலங்கையிலும் இந்த சூழலிலிருந்து இது தன்னை மீள கட்டி எழுப்பதற்கு நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு தேவை ஒரு ஜனநாயக சூழ்நிலை வர வேண்டும். முதலாவதாக இந்த கொரோனா வைரஸ் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். எங்கள் மக்கள் உயிர் அனைத்து மக்களுடைய உயிர்களும் மனிதாபிமானத்தோடு அவர்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் எங்களுடைய நல்லெண்ணத்தை அவர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். அப்பொழுது இந்த அரசாங்கம் வருங்காலத்தில் அனைத்து விடயங்களிலும் கொரோனா வைரஸ் நிலையாதிரி அல்லது பசிபட்டினியாக வரப்போகின்றது என்று நாங்கள் நினைக்கின்றோம். இது தொடர்பாக இருந்தால் அரசாங்கத்தில் நிதி கிடையாது. உலக நாடுகள் இப்பொழுது நிதி அளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் குறைவாக இருக்கின்றது. தங்கள் தங்கள் நாட்டிலேயே பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருக்கின்றார்கள். இதை நாங்கள் மதிப்பிட வேண்டும். மறுபடியால் ஒரு மிக மோசமான பட்டினி பசி இறப்புகள் இந்த மருந்து இந்த நோய் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்க போகிறது தெரியாத இளமையில் நாங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய வேலை எங்களை அழைத்த பொழுது அந்த அரசாங்கத்தோடு
முடிந்த அளவு நாங்கள் ஒன்றுபட்டு வேலை செய்து ஒரு பக்கத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது இனப்பிரச்சினைக்கான தீர்வை முன்னெடுப்பது, இப்பொழுது இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மக்களை இந்த நோயிலிருந்து காப்பது, இந்த மக்கள் பசுப்பட்டினியால் பாதிக்கப்படாமல் அவர்கள் அதனால் பட்டினியாக இருந்து இறந்து போகாமல் காப்பதற்கு இந்த அரசாங்கத்தோடும் அதே நேரத்தில் உலக நாடுகள் நாங்கள் எடுத்த முயற்சியை வரவேற்பார்கள் என்று நினைக்கின்றோம். அதனூடாகவும் எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் பல விடயங்களில் நாங்கள் ஒரு மாற்று தீர்மானம் எடுக்க வேண்டிய ஏற்படும். அதே போல எங்களுடைய வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய டயஸ்போரா லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள் உறவுகளுக்கு தாராளமாக உதவி செய்து வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களும் எவ்வளவு காலத்துக்கு அந்த உதவியை செய்ய முடியும் என்று எங்களுக்கு மிகவும் ஆதங்கமாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய எதிர்கால மக்களை வலையழுத்துகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வானுகின்ற விடயங்களிலும் பல விடயங்களை நாங்கள் புதிதாக புதிய அணுகல் முறைகளை கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை சிந்தித்துத்தான் நாங்கள் 4ஆம் தேதியே சந்திப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அது தொடர்ந்து பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்ற பொறுப்பு அது அரசாங்கத்தினாலே தான் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கும். நாங்கள் அதை நாங்களும் பொறுப்போடு இந்த நாட்டில் மட்டுமல்ல இந்த நாட்டுக்கு வெளியேயும் குறிப்பாக இந்திய நாட்டிலும் கூட நாங்கள் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்காக இனிய சமூக பொருளாதார நிலைமைகளை கட்டியெழுப்பதற்காக நாங்கள் அனைவருடனும் குறிப்பாக இந்த நாட்டிலே ஒரு புதிய அரசியல் சூழலை உருவாகி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு ஒத்துழைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு. அப்படி நாங்கள் நிராகரிக்கப்பட்டால் நாங்கள் அவர்களோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பொழுது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தீர்மானிக்கலாம். அதனுடைய எங்களுடைய இலக்கு இந்த நாட்டினுடைய இந்த தற்போது ஏற்பட்டிருக்கின்ற அபாயகரமான இந்த தொற்று நோயிலிருந்து விடுபட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்கள் மீளவும் கட்டியெழுப்பப்பட வேண்டும், குறிப்பாக பொருளாதார பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுடைய மக்கள் தங்களை மீள கட்டியெழுப்ப வேண்டும், அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு இந்த நாட்டுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் அரசாங்கத்துக்கு எங்களுடைய நல்லெண்ட செய்தியை கொடுத்திருக்கின்றோம். அதை தொடர வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்ற செய்தியையும் நாங்கள் சொல்லி விட்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த அதாவது இந்த கொரோனா வைரஸை வைரஸ் COVID-19 இந்த நோயை பற்றி மதிப்பீடு செய்பவர்கள், ஆராய்ந்து கொண்டிருப்பவர்கள், நோய்க்கு மருத்துவம் செய்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு வழியோ மருந்தோ இல்லாமல் அல்லது தடுப்பூசி கூட இன்னும் உலகத்திலே சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் பார்த்து பிற விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் இந்த மருந்தை தடுப்பூசியை அதுக்கு கண்டுபிடிப்பதற்கு குறைஞ்சது 12-18 மாதங்கள் தேவைப்படும் என்று. அமெரிக்கா மற்றது சீனா போன்ற நாடுகள் பல அவர்களுடைய இந்த ஆயுர்வேத முறை அல்லது தங்களுடைய பாரம்பரிய முறைகளை பற்றியும் தீவிரமாக ஆராய்கிறார்கள். அதை விட ஆச்சரியமான செய்திகள் எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது இந்த தங்கள் எங்களுடைய உடலில் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த இம்யூனைஸ் பண்ணுறது சொல்வது ஆட்டோமேட்டிக்கலி ரிஃப்ளெக்ஷன் இம்யூனைசேஷன் ஆஃப் தியர் லைஃப் அவர்களுடைய அதாவது அதுக்கு சொன்னால் தங்களை பாதுகாத்து கொள்ளுகிற பலத்தை உருவாக்குகின்ற அந்த முறையில் உருவாகிய மாறிய மனிதர்களுடைய இரத்தத்தை இந்த கொரோனா வைரஸை தடுப்பதற்கு கொடுப்பதன் மூலம் வெற்றி காணுகிறோம் என்று கூட இன்னைக்கு கண்டுபிடித்து அதை பரீட்சித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சீனாவிலே, சிங்கப்பூரிலே, பிரிட்டனிலே, அமெரிக்காவிலே அது பரிசீலிக்கப்படுகிறது. அதனுடைய இது இப்பொழுது ஒரு எல்லையற்ற பரிசோதனைகளாகவும் எல்லையற்ற வகையில் மருத்துவம் இல்லாத வகையிலும் இனிமேத்தான் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நோயை கட்டுப்படுத்தி தீர்ப்பதற்கு கொண்டு வரும் என்ற சூழ்நிலையில் தேர்தலை பற்றி நாங்கள் சிந்திப்பது இன்றைக்கு 2வது விடயமாக இருக்கின்றது. ராஜபக்சே கோதபையா ராஜபக்சே அவர்கள் ஒரு இடைவெளியை பார்த்து ஒரு இடைவெளியை செயற்கையாக உருவாக்கி தேர்தல் நடத்திவிட வேண்டும் என்று அவர் மிக அக்கறையாக இருப்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அது ஆபத்தான நிலைமைகளில் முடிந்துவிடும் என்று எங்களுக்கு பெரும் அச்சமாக இருக்கின்றது. அதனப்படியால் அப்படி தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டாம் என்றுதான் நாங்கள் வற்புறுத்தி கேட்கின்றோம். அப்படி ஒரு சூழ்நிலை வராது என்றாங்க நாங்கள் நினைக்கின்றோம். அடுத்தது ஒரு அரசியல் அமைப்பு ரீதியாகவோ அல்லது தேர்தல் ஆணையத்துக்குள்ள வரன்முறைகள் விதிமுறைகள் சம்பந்தமாகவோ அல்லது இந்த கொரோனா வைரஸ் உட்பட இந்த நாட்டின் செலவினங்களுக்கு நிதியை ஒதுக்குவதோ அல்லது நிதி இருக்கிறதா என்பதை ஆராய்வதோ அதை எப்படி பயன்படுத்துவது உலக நாடுகளுடைய உதவிகளை எப்படி பெறுவது என்பதற்கு ஒரு பாராளுமன்றத்திலே அரசியல் அமைப்பில் அல்லது தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு விதி முறைகளில் திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது.
அதுக்கு பாராளுமன்றம் அதிகமாக கூட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இதை நிராகரிப்பது ஒரு சர்வாதிகாரமான இப்பொழுது எங்கு பார்த்தாலும் இராணுவத்தினுடைய தலைமைத்துவத்தில் பல நிகழ்ச்சிகள் இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலை தான் மிகவும் ஆபத்தானது. இவற்றை பற்றி நாங்கள் குரல் எழுப்ப விட முடியாது. நாங்கள் சந்திக்கிற நேரத்தில் அதை குரல் சொல்லாமல் விட முடியாது. அதனால் இந்த தேர்தல் என்பதற்கு அப்பால் இங்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய சட்டங்கள், தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தடுமாறிக்கொண்டிருக்கின்ற நிலைமை, இதற்கு ஒரு சமாதானமான ஒரு இணக்கம் உள்ள ஒரு அரசியல் தலைமைத்துவம் உருவாக வேண்டும். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டங்களை மாற்றி அமைத்து தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தயார்படுத்துவதற்கான முறைகள் என்றாலும் சரி, ஒரு இணக்கம் பெற வேண்டும். அனைத்து கட்சியினரும் ஒன்றாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பம் ஒன்று ஒரு வெற்றி அளித்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்களும் பங்கு பெற்றுக்கொள்ள பொழுது அரசாங்க தரப்பும் அது தேர்தல் வந்தாலும் யார் வருவார்கள் என்பதல்ல, அல்லது எதிர்கட்சியில் இருப்பவர்களை நாங்களும் இந்த நாட்டில் அதிமுக்கியமான பிரச்சனையாக்கின்ற இனப்பிரச்சனையோடும் நாங்கள் அதை முன்னெடுப்பதற்குத்தான் நாங்கள் இப்பொழுது அந்த நல்லெண்ணத்தை செயல்படுத்துகின்ற ஒரு ஒரு முயற்சியை நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அது வெற்றி பெற வேண்டும். முதலில் உடனடியாக இருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் அதற்கு தேவையான விடயங்கள், அதுக்கு தேவையான சட்டத்திட்டங்கள், அதுக்கு தேவையான நிதி, அதற்கு முக்கியமாக அரசியல் அமைப்பின் மூலம் அரசுக்கு அதிகாரங்களை வழங்க வேண்டும். நிதி அதிகாரங்கள் வறுமையாக ஜனாதிபதி நினைத்தவது செயல்பட முடியாது. பாராளுமன்றத்தில் அதுக்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். அதே போல தேர்தல் இப்பொழுது பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன, வழக்கல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. உச்சநீதிமன்றத்துக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது இதை வழிகாட்டுவதற்கு என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அவர்களது வழிகாட்டலை சொல்லலாமே தவிர அவர்கள் பாராளுமன்றம் தான் உச்ச அதிகாரத்தை கொண்டது. அந்த பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும். அதில் ஜனாதிபதி தவற முடியாது. அப்படி இல்லாதுவிட்டால் அரசியலமைப்பு ரீதியான பல குழப்பங்கள் ஏற்படும். வீணாக முழு நீதிமன்றமுமே கூடி அதுக்கான வழிகாட்டுகளை செய்கின்ற ஒரு தேவை ஏற்பட இருக்கின்றது. அதை விட ஒரு வழி இருப்பதாக தெரியவில்லை. ஜனாதிபதி அவர்களும் ஒரு இராணுவ கட்டமைப்புக்குள் தான் இந்த ஆட்சியை பாராளுமன்ற அதிகாரம் இல்லாமல் சட்டங்கள் இல்லாமல் தான் நடத்தி கொண்டு போகலாம் என்பதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. அது தவறானது. இந்த நிலைமையில் தான் நாங்கள் இந்த தேர்தலை இரண்டாவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனைய விடயங்களுக்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டுமானால் பாராளுமன்றம் கூட்டப்பட்டு ஒரு இணைந்த இணக்கமான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அதன் ஊடாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடி அவருடைய வழிகாட்டலை பெற்று இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பலப்படுத்துவது மட்டுமல்ல பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு முக்கியத்துவம் அளித்து பாராளுமன்றத்துக்கு ஊடாக இப்போ செப்டம்பர் 2 வரைக்கும் ஏற்கனவே கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் அந்த வர்த்தமானியை அவர் திருப்பி பெற்று பாராளுமன்றத்தை கூட்டினால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியும். அவர் செப்டம்பர் வரையில் நாங்கள் அடுத்த தீர்மானம் ஒன்றை ஒரு வழிகாட்டல் உச்சநீதிமன்றத்தில் இந்த கிடைக்குமாக இருந்தால் அது தேவையாக இருக்கலாம். அல்லது நாங்கள் இணக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒன்றுபட்டு எடுக்கின்ற தீர்மானத்தின் மூலம் அடுத்த கட்டத்தை நாங்கள் எதிர்நோக்கி செல்லலாம். இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை. நிச்சயமாக மைந்த தேசப்பிரியா அது இப்பொழுது ஒரு ஆணையம், தனியாக ஒரு ஆணையாளர் அல்ல. ஆணையத்திலேயே பல கருத்து முரண்பாக எடுத்திருக்கின்றன. இந்த 20 அவர்கள் குறித்திருக்கின்றார்கள். அதற்குள் இந்த தேர்தல் நடத்த முடியாது விட்டால் செப்டம்பர் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கும். அல்லது ஒரு தேர்தல் நடத்த வேண்டுமானால் தேர்தல் விதிமுறைகளின்படி 45 கட்சிகளுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும். மக்களை சந்திப்பது, தேர்தல் பிரச்சாரங்களை செய்வது, அவர்கள் இலகுவாக சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை அடைந்து தேர்தலிலே வாக்களிக்க அவர்கள் வர வேண்டும். அவர்களை இப்பொழுது பார்த்தால் அவர்கள் தனித்தனியாக வர வேண்டும், முகமுடிய இந்த முக அங்கி அணிந்து கொண்டு போக வேண்டும். இதுகளெல்லாம் 3 விடயம். 3 விடயம் அந்த மக்கள் மத்தியிலே ஒவ்வொரு கட்சியும் இந்த ஜனநாயக ரீதியாக இந்த நாட்டை ஆளுவதற்குரிய பாராளுமன்றத்தை உறுப்பினர்களை தெரிவிப்பதற்கு அவர்கள் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பாடசாலைகளை திறக்கப் போகும் என்று சொன்னார்கள். நான் நேரடியாக அமைச்சரிடத்திலே பேசினேன், கடிதத்தை அனுப்பினேன். இப்பொழுது இந்த மக்கள் மாணவர்களுடைய நிலைமை பாடசாலைகள் பெரிய பாடசாலைகளிலெல்லாம் அவர் ஒன்று கூடுவார்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையிலிருந்து 20 வரைக்கும் கேட்பது இந்த கொரோனா வைரஸை பற்றி, உலக செய்திகளை பற்றி, அவர்கள் இந்த உலகத்திலே சொல்லப்படுகின்ற இணையதள செய்தி எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பாடங்களில் பரீட்சைக்கு ஆயத்தம் செய்வதில் அவருடைய அக்கறை செலுத்த முடியாது. அதன்படியால் அங்கேயே இந்த இப்பொழுதா பெரிய சொல்ல துவங்கிவிட்டார்கள். அப்படி பாடசாலைகளை திறக்கக்கூடாது, மாணவர்கள் அப்படி ஒன்று கொடுக்கின்ற பொழுது பல அபாயங்கள் ஏற்பட போகின்றது. நான் அதுக்காக என்னுடைய அறிக்கையில் சொன்னேன், தடுப்பூசிகள் எவ்வளவு விரைவாக எடுக்க முடியுமோ எடுத்து அவர்களுடைய நோய் ஏற்படாமல் தடுப்பதற்குரிய வாய்ப்புகள் மாணவர்களுக்காவது நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று. முன்பு அப்படி பல சந்தர்ப்பங்களில் தடுப்பூசிகள் போடுவதற்கு தடுப்பூசியும் வந்து சேரவில்லை.
இந்த ஒரு ஆபத்தா எல்லாமே இந்த நாடு செல்ல நாங்கள் அனுமதிக்க முடியாது. எங்களா எந்த ஜனநாயக கடமைகளை நாங்கள் செய்தாக வேண்டும். அது வெற்றி பெறும் என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவர் அப்படித்தான் திரும்ப திரும்ப ஒரு செயற்கையான ஒரு அமைதியை மக்கள் வாழ்க்கையை திரும்பவும் கொண்டு வரலாம், அதற்கு தேர்தல் நடத்துவதற்குரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கிவிடலாம் நினைப்பது, அது ஏற்கனவே நாங்கள் விவாதித்ததை போல அது எங்களுக்கு பூரணமான நம்பிக்கை அதில் யாருக்கும் ஏற்படவில்லை. குறிப்பாக இந்த நாட்டினுடைய கற்று அறிந்த அறிவுள்ள குறிப்பாக உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஆலோசனைகள், மற்ற நாடுகளில் நடக்கின்ற அனுபவங்கள், இந்த நாட்டிலே குறிப்பாக சுகாதாரத்துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், விஞ்ஞானிகளாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிற பலர், அவர்களுடைய கருத்து மிகவும் முக்கியமானது. அதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். அது தனியார் ராஜபக்ச எடுக்கின்ற முடிவாக இருக்க முடியாது. அது ஒரு இணக்கமான ஒரு கூட்டமாக ஒரு தலைவர்கள் கூடி இந்த கருத்து இப்படி இந்த சுகாதார அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும். அது ஒரு கேள்விக்குறியாக வைத்துக்கொண்டு அது நல்ல நிலைமைக்கு திரும்பிவிட்டது, தேர்தல் நடத்தலாம் என்ற முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆபத்தான நிலைமையை உருவாக்கின்றது அவருடைய கருத்து.